டிநியூஸ் ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ அவ்வை பதிப்பகத்திலிருந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஒரு புக்கு, தாலுக் ஏஆர் மற்றும் டிஎஸ்பி, இந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தோட விலை விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாய் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் வந்து நம்ம கேட்டலாகில் ஆட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன, கொரியர் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அடங்கிய ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ரொசீஜர் லிங்க்னு ஒன்று இருக்கும், அதையும் ஒரு முறை பார்த்துருங்க சரிங்களா. ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகத்தோட பேரை மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும், இல்லாட்டி இந்த புத்தகத்தோட ஸ்க்ரீன்ஷாட், இந்த அட்டைப்படத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ அதே போல் இந்த புத்தகத்தோட கம்ப்ளீட் டீட்டெயில் என்ன, உள்ளுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் சரிங்களா. இன்னொரு வீடியோங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த அவை பதிப்பகத்திலிருந்து எல்லா எக்ஸாம்ஸுக்கும், டிஎன்பிசி, டிஎஸ்ஆர்டி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எல்லா எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரே புக்காக ஒரு புக்கு போட்டிருக்காங்க சரிங்களா. அந்த புத்தகத்தை வந்து நமக்கு இல்லை கம்ப்ளீட்டாக டீட்டெயிலில் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த புத்தகமும் இந்த புத்தகமும் ஒன்று தான், துளி கூட வித்தியாசம் இல்லை. அது எப்படி துளி கூட வித்தியாசம், துளி துளி வித்தியாசம் இருக்குது. அது என்ன, ரெண்டு துளி, ரெண்டு துளினு வைங்களேன், அட்டைப்படம் மாதிரி இருக்குது சரிங்களா. இதுக்கு பதிலாக அட்டைப்படம் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு துளி அப்படின்னா இன்னொரு துளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2027லேருந்து 2022 வரைக்கும் நடந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? ஆமாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த எல்லா தேர்வுக்குமான புத்தகத்தில் வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வோடது. இது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம்ங்கிறனால அந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சரிங்களா எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏன் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, சிஎன்பிசி சிலபஸ் எஸ்ஐ சிலபஸ் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகம் வந்து டெக்ஸ்ட் புக் பேஸ்டு புக்கு, அதாவது டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ டெக்ஸ்ட் புக்கு நான் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கான பெஸ்ட்டு புக்கு சரிங்களா. 6ஆம் வகுப்பு EL1 தமிழ் தேன் முதல் பருவத்தில் வர்றது சரிங்களா. அப்படியே 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ், 9ஆம் வகுப்பு தமிழ், 11ஆம் வகுப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு தமிழ்ன்ட்டு தமிழை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. இதே தான் அந்த புக்கில் இருக்கும். அதே போல் அறிவியல் சரிங்களா, 6ஆம் வகுப்பு இயற்பியல், ஃபிசிக்ஸ், 6th ஃபிசிக்ஸு, 6th கெமிஸ்ட்ரி, 6th பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிடுறாங்க. அடுத்தது 7ஆவது 8ஆவது 9ஆவது 10ஆவது அவ்வளோதான், 10ஆவது வரைக்கும் இருக்கும் சயின்ஸு சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு வரலாறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் இங்கே வந்து உயிரியல் இருக்கா, 10th சயின்ஸ் முடிஞ்சா 6ஆம் வகுப்பு வரலாறு, 6ஆம் வகுப்பு புவியியல் குடிமியல், அதே மாதிரி பொருளாதாரம், அதே மாதிரி 6, 7, 8, 9, 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். 11ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 11 வரலாறு, 12 புவியியல் சரிங்களா. ரொம்ப பேசிக்ஸ் மட்டும் இருக்கும், நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும் 11 12 கொடுத்துருப்பாங்க. 11 பொருளாதாரம், 12 பொருளாதாரம், குடிமையில் சரிங்களா, இந்த மாதிரி. அப்புறம் பொது அறிவு, ஸ்டாட்டிக், ஜிகே, கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சரிங்களா. இந்த பகுதி மட்டும்தான் இந்த புத்தகத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இல்லை வேறு மாதிரி இருக்குது. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது டிஎன்பிசி கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தோட இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த புத்தகத்தோட வீடியோவை பார்த்தா கூட போதும் சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட் புக் பேஸ்டு 6 to 10 கம்ப்ளீட்டாக தமிழ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும். 11ஆம் 12ஆம் வகுப்பு தமிழ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க, சயின்ஸ் கவர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சோசியல் சயின்ஸ் வந்து மிக முக்கியமான பாடங்கள் மட்டும், நோட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த புத்தகத்தோட இந்த தேர்வுக்கான எஸ்ஏ எக்ஸாமுக்கான பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க அவசியம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், இந்த புத்தகத்தோட பேர் மென்ஷன் பண்ணி பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும், எல்லா வீடியோவிலும் சொல்லுவாங்க, எந்த காரணத்தை கொண்டும் வாட்ஸ்அப் கால்ஸில், வீடியோ கால், மிஸ்டு கால், வாய்ஸ் கால்னு வாட்ஸ்அப்பில் எந்த கால் வந்துடவே வர வேணாம். அதே போல் டைரக்ட் ஃபோன் கால்ஸும் பண்ண வேண்டாம் சரிங்களா, எல்லாமே வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம். இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க அவசியம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.